இயேசு கிறிஸ்து உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக ஒன்று யோவான் நான்காம் அதிகார் ஏழாவது வசனம் படிக்கிறேன் கவனியங்கள் பிரிய மாணவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் காட்ஸ் லவ் என்று சொல்லுகிறோம் தேவன் அன்பாக இருக்கிறார் அடுத்த வசனம் அப்படி தான் சொல்லுது அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் பார்த்திங்களா இந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இமெயிலு இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் ஊழியம் ஆரம்பித்தோம் அந்த காலகட்டத்தில் இப்போ நாற்பத்தி ரெண்டு வருஷமாக மூணு நேரமாக ஊழியம் செய்கிறேன் மனைவி வந்த பிறகு முப்பத்தாறு வருஷம் ஆகுது அப்போ பார்த்தீங்கன்னா லெட்டர் அதிகமாக கடிதங்கள் தான் வரும் குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு ஒரு ஆயிரம் லெட்டராவது வரும் குறைஞ்சது பெரிய பெரிய ஊழியர் ஸ்தாபனங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் கூட வரும் பெரிய பெரிய அளவில் இருக்கிறாங்க அது மாதிரி நம்ம சிறிய ஊழியர் மாதத்துக்கு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு லெட்டர் வரும் அதில் பார்த்திங்கன்னா காட் ஈஸ் லவ் அப்படி போட்டு எழுதுவாங்க லெட்டர் ஆனால் அதில் ஏதோ ஒன்று லவ் இஸ் காடுன்னு வந்துடும் என்னது லவ் இஸ் காட் அந்த லெட்டரை நான் பார்த்தோம்னா அவங்க சொல்லியிருக்கிற குறிப்புகள்லாம் ப்ரேயர் பண்ணிவிட்டு பதில் எழுதுவோம் கைப்படம் எழுதி அனுப்புவோம் அப்போ கடைசியில் எழுதுவோம் உங்கள் கடிதத்தில் லவ் இஸ் காட் என்று எழுதியிருக்கிறீர்கள் அது கிடையாது அது தவறானது லவ் இஸ் காட் நெவர் லவ் நெவர் பிகம் காட் காட் இஸ் லவ் லவ் அப்படின்னு சொல்கிறோமே அன்பு தானே அது ஒன்றும் ஏதோ லவ்னா சிலர் கோச்சிக்குவாங்க காட் ஈஸ் லவ் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அது மக்கள் தப்பான காரியத்திற்கு அதை பயன்படுத்துறதுனால லவ் பேர் கட்டுப்போச்சு அப்போ தப்பான மாம்சீக இச்சை காரியங்களுக்கு நாட் லவ் லஸ்ட்டு எல்லில் தான் ஸ்டார்ட் ஆகுது ஆனால் லஸ்ட்டு லவ் பிகம் லஸ்ட்டு லவ் ஃப்ரம் காட் யோசித்து பார்க்கணும் காட் இஸ் லவ் அதான் கரெக்டே அப்படி எழுதுங்க இனிமேல் அப்படின்னு போட்டு விட்டேன் அப்புறம் பதில் வந்தேன் ஐயா ரொம்ப நல்லா கருத்து சொன்னீங்க இனிமேல் நான் காட் இஸ் லவ் அப்படின்னு போகிறேன் எனவே தேவ பிள்ளைகளே தேவன் அன்பாகவே இருக்கிறார் பிரியமானவர்களே இந்த அன்பை நாம் பிரதிபலிக்க வேண்டும் அன்பில்லாதவன் தேவனை அறியான் யோசித்து பார்த்தீங்களா ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார் யோசித்து பாருங்கள் ஏற்பாட்டில் படித்து பாருங்கள் பிதாவானவர் சொல்கிறார் திக்கற்ற பிள்ளைகள் அனாதைகள் விதவைகள் ஆதரவற்றவர்கள் மேல் கரிசனை உள்ளவர் நான் நீயும் அப்படியே நடந்து கொள்வாயாக உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் அன்பாக நீ நடந்து கொள்வாயாக அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறார் எனவே அன்பை உண்டாக்கின தேவனை நாம் அன்போடு நேசிக்கிறது போல அவரால் படைக்கப்பட்ட மனுக்குலத்தையும் நாம் நேசிக்க வேண்டும் அதனால்தான் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் பார்க்குறோம் இவ்வளவாய் எவ்வளவாய் இவ்வளவாய் உங்கள் கையை அப்படியே ஃபுல்லாக பண்ணுங்கள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் தேவன் அன்பாகவே இருக்கிறார் குடும்ப வாழ்க்கையிலும் சரி சமுதாயத்திலும் சரி சபையிலும் சரி ஏன் சத்துருக்களிடத்திலும் சரி அன்பை வெளிப்படுத்துங்கள் என்னை நிலைகுலைய வைத்த ஒரு அன்பு இயேசுவின் அன்பு என்ன தெரியுமா அதில் என்னால் மறக்க முடியாத நிலை வைத்த என்னை இன்னும் யோசிக்க வைத்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் சிலுவையிலே இயேசு அறையப்படுவதற்கு முன்பாக கன்னத்தில் அறைந்தார்கள் முள்முடி சூட்டினார்கள் வசைமொழி பேசினார்கள் அதெல்லாம் கூட பார்க்குறோம் ஆனால் என்னை இதயத்தை வேதனை வேதனைப்படுத்துகிற ஒரு காரியம் ஒருவன் ஒரு போர் சேவகன் காரி இயேசுவின் கன்னத்தில் துப்பினான் இயேசுவின் முகத்தில் துப்பினான் துப்புற அளவுக்கு அவர் அவ்வளோ மோசமா போர் சேவகனே நீ காரி துப்பும் அளவுக்கு இயேசு உனக்கு எதிரியாகி விட்டாரா அது என்ன சட்டமா பிலாத்த அந்த சட்டத்தை பிறப்பிக்கவில்லையே அடிக்கலாம் ஒன்று குறைய நாற்பது அடிகள் அடிக்கலாம் வாரி அடிக்கலாம் இதெல்லாம் ஒரு சட்டம் சிலுவையில் அறையலாம் தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாய் காரி துப்பப்பட்டார் அவமானம் எவ்வளோ பேர் இந்த காட்சியை பார்க்குறாங்க அது இன்னும் பைபிளில் எழுதப்பட்டு அடிக்கடி நம்ம படிக்கிறோம் வரலாறு சொல்லுகிறது அந்த காரி துப்பினவனை இயேசு எப்படி பார்த்தானா தகப்பன் தன் மகனை பார்ப்பது போல தகப்பன் தன் பிள்ளையை பார்க்கிறது போல இயேசு அந்த மனிதனை பார்த்தாரான் இந்த அளவு அன்பு கூற முடியுமா என்னை இரத்த சாட்சியாக மறிக்க என்னை கொலை செய்ய ஒருவன் வரும்பொழுது இதாவே இந்த மனிதனை மன்னியும் என்று சொல்ல முடியுமா அல்லது ஆட பாவி என்ன நீ சாகடிக்கு போறியா அப்படின்னு நினைக்கிறோமா தெய்வீக அன்பு நம் இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது உண்மையானால் சத்ருவையும் நாம் நேசிக்க வேண்டும் முடியுமா முடியணும் அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை பிரியமானவர்களே ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாக இருக்க கடவுள் தேவன் அன்பாகவே இருக்கிறார் பழி வாங்குவது என்னுடைய வேலை பதிலுக்கு பதில் நீங்கள் பழி வாங்க வேண்டாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீங்கள் கோபாக்கினைக்கு விட்டு கொடுங்கள் என்று சொன்ன இயேசுவை நோக்கி பார்ப்போம் மனப்பூர்வமாக எல்லாரையும் மன்னிப்போம் கிறிஸ்மஸ் கிறிஸ்துமஸ் ஜாய் டு த வேர்ல்டு இயேசுவின் பிறப்புக்கு என்ன பேர் வச்சாங்க ஜாய் டு த வேர்ல்ட் இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதியின் ஊரிலே பிறந்திருக்கிறார் இந்த செய்தி எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினது அந்த சந்தோஷத்தை நாம் பகிர்ந்து கொள்ளலாமா முதலாவது அடிப்படை நாம் அன்பு செலுத்துவோம் இரண்டாவது உதவி செய்வோம் அன்பு செலுத்துகிறது உண்மையானால் நாம் உதவி செய்வோம் ஜபம் செய்வோம் அருமையான எங்கள் பரலோக பிதாவே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட உண்மையிலே நிலைத்திருந்து கனி கொடுக்க அன்பிலே நிலைத்திருக்க அன்பின் பிரமாணத்தை கடைபிடிக்க நீரே அன்பு பிள்ளைகளுக்கு கிருப செய் அடிமை சீடனாக நின்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பு பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்